என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு பழைய ஆறு 200 ரூபாய்க்கு பணம் கொடுத்து 40 ரூபாய் 40 லாபம் வாங்குறாரு அப்படின்னா லாப சதவீதம் கொடுக்காங்க. அப்போ வந்து செல்லு அதாவது சிபி அல்லது எம்பின்னு வச்சுக்கலாம், மார்க் பிரைஸ் அல்லது காஸ்ட் பிரைஸ் ரெண்டுமே வச்சுக்கலாம். அதாவது சிபி ஆர் எம்பி ரெண்டுமே ஈவன் தான். அப்போ ஒரு பொருளை எவ்வளவுக்கு விற்கிறாரு அப்படின்னா செல்லிங் பிரைஸ் வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறாரு, லாபம் வந்து கெயின் பார்க்குற எவ்வளோ பார்க்குறாருன்னா 40 ரூபா பார்க்குறாரு. அப்போ லாபம் இது எப்படி இருக்குன்னா செல்லிங் பிரைஸ்ங்கிறது நமக்கு தெரியும், விற்பனை விலைங்கிறது அடக்க விலை கூட்டல் லாபம் ரெண்டுமே. அப்போ இது வந்து இது கழிச்சிட்டோம் அப்படின்னா விற்பனை விலை லாபத்தை கழிச்சா அடக்க விலை கிடச்சிரும். அப்போ 200 - 40 அப்படின்னா 160 ரூபா வந்து அவருடைய விற்பனை விலை, சாரி அடக்க விலை கிடைக்குது. அப்போ லாப சதவீதம் அப்போ கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னா எப்படின்னா கெயின் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. அதாவது லாப சதவீதம் புக்கில் தெரியும், லாப சதவீதம் வந்து லாபம் பை அடக்க விலை பெருக்கல் 100. இந்த ஃபார்முலா படி 40 / 160 இன்ட்டு 100 பாருங்க, தவறாக போட்டிருந்தா 0 0 வெட்டிடலாம். இது 4, இது 25% அப்படின்னா அவர் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா 25% லாபம் சம்பாதிக்கிறார். ஃப்ளவர் பாட் ஃபார் ருபீஸ் 528 எம்என் கெயின்ஸ் 20%. அட் ஒன் பேஸ் யூ ஷுட் சி செல் இட் டு கெயின் 25% அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூஎஸ் சதவீதத்துக்கு விற்றா நமக்கு வந்து பாருங்க 528 ரூபா. அப்போ 25% லாபம் பாருங்க என்ன விலைக்கு வைக்கணும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன முடிக்கலாம், இது வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 528, அப்போ கெயின் எவ்வளோ வருது அப்படின்னா 20%. அப்போ இது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ்ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு சாரி ப்ளஸ் சிபி ஆஃப் 20% பை 20%, இதுதான் 528 ரூபா. அதாவது அவர் முதல் போட்டிருப்பார், அந்த முதல்ல 20% அவர் என்ன கூட 528. அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இது ஒன்று கட் பண்ணிக்கலாம், 1 - 5 கிடைக்கும். அப்போ சிபி ப்ளஸ் சிபி 5/5 = 528 வந்து கிடைக்கும். ஓகே, இது படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கையிலும் எடுத்தோம்னா இது 5 கிடைக்கும். இது கிராஸ் பண்ணோம்னா 5 CP + CP = 528. அப்போ வந்து 6 CP = இது 5 கொண்டு போகலாம், 528 × 5. அப்போ CP = 528 × 5/6, இதை கட் பண்ணுங்கள், 1 6 8 48 மிச்சம் 4 8 48. அப்போ 88 × 5 8 40 மிச்சம் 4 8 40 4 44 440 ரூபாய்க்கு அவர் வந்து இது பண்ணிக்கிறாரு. அப்போ அவருடைய அடக்க விலைகள்னா 440 ரூபாய் செக் பண்ணிக்கலாம், 8 40 = 44. எடுத்தாங்கன்னா 25% லாபம் கிடைக்கணும்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா சிபி ப்ளஸ் சிபி இன்ட்டு சம் பர்சன்டேஜ் இருக்கணும் இல்லையா, கெயின் பை 100 எப்படி இருக்கணும், இதுதான் அவங்க என்ன பண்ண 25% போட்டுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதாவது என்ன கேள்விக்கு பாருங்க, 25% லாபம் பெற அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு வருதாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை எழுதிக்கலாம், 1000 வந்து இது 25% லாபம் வைக்கும், அதான் கேள்வி இருக்காங்க. 25 லாபம் பெற என்ன விலைக்கு, அப்போ இந்த விலைங்கிறது தான் முக்கியம், அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது பண்ணோம் அப்படின்னா வந்து 440 ப்ளஸ் இந்த 0 0 வெட்டிக்கலாம், சாரி இது போக இப்படி வச்சுக்கலாம், 1 இது வந்து 4 கிடைக்கும், 25 கிடைச்சா அதை அடிச்சிங்கன்னா வந்து 1 1 0 அப்போ 110 ரூபா. அப்போ எவ்வளோ விற்கணும் அப்படின்னா 550 ரூபாய்க்கு அவர் விற்றார்னா அவர் வந்து 25% லாபம் பெறுவார். அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் பி மிகச்சரியான விடை, இது 550 ரூபாய்.
இதுதான் இந்த சம்பவம். A man buys an article for 150 rupees and makes overhead expenses which are 12% of the cost price. At what price must he sell it to gain 5% in return? அதாவது தமிழ்நாடு ஆசிக்கிட்டாவே இல்லை. இப்போ அதுபடி கொடுத்த கண்டிஷன் படி ஒரு பொருள் வந்து வாங்கிய விலை, அதாவது வாங்கிய விலை எப்படி வச்சுக்கணும், வாங்கிய விலை வந்து 150 ரூபா. அப்போ இதர செலவு வேலை பண்ணாருன்னா இதர செலவு வந்து 12% சேர்க்கிறார். அதாவது இப்போ பொருளாதாரத்தில் வாங்கி வரச்சும் 1 ரூபாய்லாம் சேர்த்து சேர்க்கிறார். அப்போ இந்த 150 ரூபாயில் 12% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா 0 0 வெட்டிடலாம். பாருங்க 5 12 60 6 1 12 6 18 பதினெட்டில் 10 வருதுன்னா 18 ரூபா சேருது. 18 ரூபா வருது. அப்போ வந்து இதுதான் அடக்க விலை. அடக்க விலைங்கிறது என்னென்னா வாங்கிய விலை கூட்டல் இதர செலவு, இதெல்லாம் சேர்க்கும்போது சேரும். அப்போ 150 + 18 = 168 ரூபாய்க்கு அவர் வந்து பொருள் வைக்கிறார். இப்போ 5% லாபம் பெறணும் அப்படின்னா, இப்போ லாபம் ஈக்குவல்டு என்ன பண்ணணும்னா 168 ரூபாயில 5% எவ்வளவு கண்டுபிடிச்சு அதை 168 கூட்டம் கிடைச்சிடும். இப்போ இது கட் பண்ணிக்கலாம், 1 ரூபாய் 20 5 ரூபாய் 20 வச்சுக்கலாம். அப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம், என்ன வருவார், 168 × 20 + 168. அப்போ இதை நம்ம சுருக்கி பார்த்தலாம். சுருக்கம்னா 2 அடிச்சா 10 கிடைக்கும், 2 அடிச்சா 8 84 கிடைக்கும். அப்போ திரும்ப இது சுருக்கம் இதை வந்து அப்படி வச்சுக்கலாம். அப்போ 84 + 168 / 10 அப்படி எடுக்க முடியாது, ஏன்னா இதுக்கு வந்து எல்சியம் எடுத்தாகும். அப்போ எல்சியம் எடுக்கும்போது 10 வரும், இது 84 வரும், +168 அப்படி கிடைக்கும். ஏன்னா வந்து 168 வராது, இது வந்து கிராஸ் பண்ணும்போது 1680 போகும். இதை சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 4 8 8 14 ஆரம்பிச்சு 1 1 6 7 இது வந்து அப்படி 1 by 10. அப்போ எவ்வளோ விற்கணும் அப்படின்னா 176 ரூபாய் 40 பைசாவுக்கு விற்கணும். இந்த ஆப்ஷன் எப்படி இருக்கான்னு செக் பண்ணலாம். பாருங்கள் 176 ரூபாய் 40 காசு அப்படி துல்லியமாக இருக்கு. இதுதான் அவர் வந்து 5% நமக்கு வந்து விட கிடைக்க லாபம் கிடைக்கிறது விற்க வேண்டிய தொகை. இதுதான் ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இங்க வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் எ ஹேட் விச் இஸ் பாட் ஃபார் 210 ரூபாய் ஹேட் 16% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து தொப்பி வாங்கிய விலை குறித்த விலை என்ன இருக்காங்க, அதாவது வாங்கிய விலை அதாவது என்னன்னா எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 16% வாங்கியிருக்கோம். இப்போ செல்லிங் ப்ரைஸுங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும், செல்லிங் ப்ரைஸ் வந்து சிபி மைனஸ் டிஸ்கவுண்டாக இருக்கணும், சம் டிஸ்கவுண்டாக இருக்கணும், அல்லது சிபி அல்லது மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, இதை வந்து இப்போ வந்து அடக்க விலையில வந்து இப்போ சம் தள்ளுபடி கொடுத்தது போக தான் நமக்கு பாக்கி இருக்கும். ஓகே, அப்போ இது என்ன செய்யணும்னா நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு எதுவும் தெரியாது, அதை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ எக்ஸில் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்டு 16% நமக்கு வந்து 100 போக தான் வாங்குறதுக்கு வாங்கியிருக்கோம், 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதை வந்து இதில் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 16x/100 = 210. இப்போ இதை கிராஸ் பண்ணி எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 100x - 16x, அதாவது இந்த ரெண்டு கெல்சியம் எடுத்தோம்னா by 100 = 210. அப்போ இந்த 100 அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ இதை கழிச்சோம்னா 84x = 210 × 100 கிடைக்கும். அப்போ x = 210 × 100 by 84 வந்து இஸ் கம்ப்ளீட்டாக என்னதுங்கிறது பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஏன்னா இன்னும் 0 கட் பண்ணி பார்க்க 0 மிஸ் பண்ணிட்டோம். அப்போ 0 போட்டோம், 250 ரூபா. அப்போ வந்து
மார்க்கெட் பேசலாம் 250 ரூபா. நம்ம ஆப்ஷன்ல இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் இ இருக்கு, 250 இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டு தொடர் அதாவது அந்த சிங்கிள் டிஸ்கவுண்ட் வச்சு பர்சன்டேஜ் வச்சு சீக்கிரம் டூ சக்சஸ் டிஸ்கவுண்ட்ஸ் 20% 25% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பொருளுக்கு ரெண்டு பேரும் அடுத்த தள்ளுபடி கொடுத்தா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது வந்து ஒரே தள்ளுபடியாக கொடுத்தா எதுக்கு எத்தனை சதவீதம் ஆகும்னு கேட்டாங்க. இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து 100 ரூபான்னு வச்சுக்குவோம். அடுத்த மார்க்கெட் பிரைஸ் ஏதோ ஒன்று வந்து 100 ரூபான்னு வச்சுக்குவோம். தொடர் தள்ளுபடி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 100 ரூபாயில் வந்து 20% தள்ளுபடி பார்க்குறாங்க. அப்போ 200 ரூபா தள்ளுபடி ஆகுது. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 100ல வந்து 20 ரூபா போச்சுன்னா 80 ரூபா கிடைக்கும். என்ன பண்ணாங்கன்னா அடுத்து 80 ரூபாய்க்கு 25% தள்ளுபடி என்ன தொடர் தள்ளுபடி 1, 2. 80 ரூபாயில் அப்படியே 100 ரூபாய் பார்த்தோம்னா இது 1, இது 4, இது கட் பண்ணால் 2. அப்போ இங்கே 20%. அப்போ 20 ரூபாயில் வருதுன்னா 80ல 20 ரூபா போச்சுன்னா வச்சு 60 ரூபா கிடைக்குது. இப்போ ரெண்டு தள்ளுபடியும் சேர்ந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ரெண்டுமே டோட்டலாக வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 40% தள்ளுபடி கிடைக்குது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. அப்போ இது எதுக்கு சமம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதற்கு சமம். இங்கே வந்து இருக்கும் பதில் இது வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. நன்றி.